உடம்பு நல்லா இருக்குதா? உங்க அம்மா வச்சதுதான். உன எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அன்னைக்கு கூப்பிட்டப்ப கூட ஓடிட்ட. அப்புறமா நடுவில் நம்ம பசங்க வந்து சொன்னானுங்கண்ணா, நம்ம குமாரு டெல்லி கேங்கோட சேர்ந்து பெரிய ஆளாயிட்டான்னு. என்னால் நம்பவே முடியலப்பா. சந்தோஷத்தில் பசங்களுக்கு 1000 ரூபா பார்ட்டி வச்சேன்னா பார்த்துக்கியன். ஐயா நான் கூச்சப்பட்டுக்கணே அண்ணம்மா, கொண்டு வந்து வையே. விற்கப்படுது. நீ ஒன்றும் கவலைப்படாத குமாரு, நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். அங்கே ஒன்றும் ஓரளவுக்கு பெரிய ஆள் இல்லை. இருந்தாலும் நம்மளை மீறி ஏரியாவுக்குள்ள ஒருத்தம் போற முடியாது. துட்டு எவ்வளோ கொடுப்பானுங்க குமாரு? இஷ்டம் இருந்தால் சொல்லு. வரும் மாதம் ஒரு 30,000-40,000. கடவுள் இருக்கிறாங்க குமாரு. பாருடி, கஷ்டம் கஷ்டம்னு புலம்பின் இருந்திய என் பிள்ளைய வந்துட்டான் காப்பாத்துறதுக்கு. 6 மாசமா சரியான வருமானமே இல்லை குமாரு. அப்படி இப்படி கடன் வாங்கி தான் ஓட்டி நிற்கிறேன். இதுங்க ஸ்கூலுக்கு கூட போறதில்ல. வேற வழி இல்லாம முந்தைய நேரத்து பிட் பாக்கெட்லாம் அடிச்சு ஒரே அசிங்கமாயி போச்சு குமாரு. ஐயோ என்ன, உள்ளவே உள்ளவே குமாரு. ஏமா நானே டக்குன்னு காசெல்லாம் எடுத்துக்கினேன். தான் நம்மெல்லாம் ஒரே குடும்பமா ஆயிட்டோமே. ஏதோ பெத்த பிள்ளைகிட்ட மனசு விட்டு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நீயே பார்த்து செய். நந்துகுமாரு, நண்பன்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், நீ நல்ல முள்ளதான் இருக்கிறாரு. சொல்றாலும் கோச்சுக்காத குமாரு, இவ்வளவு பெரிய ஆளை முறைச்சிக்கலாமா? பயப்படாத, நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம். அந்த பொண்ணு என்ன கொஞ்சம் ஹீரோமே பார்த்துச்சா? திமிரில் உன்னை எல்லாரும் முன்னாடியும் முறைச்சிட்டேன். எப்படியாவது நாயை மன்னிச்சு விட்டுருண்ணா. நான் போட வேணாம்னு சொல்லுண்ணா. நீ தான் எனக்கு எல்லாம். இவனுங்கிட்ட கேள்றா, டெய்லி 2 தடவை அவனை பத்தி பெருமையா சொல்லுவேன். பாருங்கடா எவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்துட்டான். இன்னும் 5-6 வருஷத்துல எங்கே போயிடுவான்ட்டு என்கிட்ட அப்படி பேசலாமா? உனக்கு என்னடா குறை வச்சேன்? உள்ள மாதிரி பாத்துக்கல. பண்றதையும் பண்ணிட்டு கால வந்து விடுறான். ஒரு தடவை போட சொன்னா மாத்துறது கஷ்டம். எந்தடா பெரிய ரவுடியா நீ? எவ்வளவு பணம் கொடுத்தானுங்க? யார் அனுப்பிச்சா? அன்பு போறதுக்கு உள்ள வந்த நீ டென்ஷன் ஆகாதீங்க. அன்பு போயிட்டான்டா தெரியல. இன்னும் அந்த ஏரியாவை எவன் பாத்துக்குவான்? மாசம் பிறந்தா முழுசா 1 கோடி காலில் வச்சு கும்பிட்டு போவா. 30 வருஷம் நாய் மாதிரி உழைச்ச வேண்டா. சரியா இல்லைங்க, இப்படியே விட்டா அப்புறம் எல்லாரும் ஆரம்பிச்சிருவானுங்க. நல்லாவா இருக்கும். டெல்லி, இவனை உயிரோட விட்டா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குது? நீங்க என்ன உயிரோட விட்டா, நான் உங்களை உயிரோட விடுறேன். ஏய், என்ன கத்தி காட்டுற? சுத்தி ஆளுங்க இருக்காங்க தெரியும்ல. சத்தம் போட்டீங்க இறக்கிடுவேன். அப்புறம் ஆளுங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ஏண்டா
இத வச்சுக்கிட்டா எங்கிட்ட அடி வாங்கின ஒரு கோபத்துல எடுத்து போட்டிருந்தா தோணுச்சு. சரி எதிர்காலத்துல ஏதாவது செய்வீங்கன்னா. ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராம, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஏய் அன்ப பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 30 வருஷமா அரசியல்ல இருந்தவன்டா அவன். அவனுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கு தெரியுமா? இங்க இருந்து வெள்ள போனா விட்டுருவானுங்களா? இன்னைக்கு ராத்திரி தாண்டுவே நீ மவன. நாளைக்கு காலில் உயிரோடு இருந்த நீ வீரண்டா. அன்பு ஏரியா உருந்து எடுத்துக்கோ போ தலைவர. ஏய் அன்பு ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. ஏ ராமு, ஈமு தொண்டன் குமார் மரணம் நியூஸ கூடு போ. கீழே கொடுத்துருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கு மாடியில் ரூமு, மணி ஜீவாலாம் பக்கத்துலேயே, உனக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு. கொஞ்சம் பணம் வேணும், வீட்டில் எதுவும் இல்லை. ராத்திரி வச்சுக்கலாமா? கோவம் இல்லையே. ஒரு நிமிஷம். ஏரியா கொடுத்தீங்க, என்னால முடிஞ்சது 2 கோடி. அண்டவா, எல்லாரையும் காப்பாத்துப்பா.
வேறும் புகழுடன் வாழ்க. மேனேஜர் வேணும்னா அங்கேயும் இங்கேயே தொடறான். படுக்கிற அடின்னு பச்சையா கேக்குறான். அட்ஜஸ்ட் பண்ணலன்னா வேலையை விட்டே தூக்கிடுவானா? நீங்க தாங்க கேக்கணும். என் பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. பட்டினி கிடக்குறோம். எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து என்னைய எங்க அம்மாவையும் அடிக்கிறானா? ரேஷன் கடையில இருக்கிற எல்லாத்தையும் ஹோட்டலுக்கு விக்கிறானுப்பா. கேட்டா அடிக்க வரானுங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி பாவாடை பிராவெல்லாம் தூக்க சொல்றாருப்பா. வீட்டு விக்க சொல்றானுங்க. இல்லனா கொன்னுடுவாங்களா? நீ துட்டு கேட்டா ஒழுங்கா குத்து அனுப்பணும். நான் வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நீ போமா, போ. குமாரன் வந்துட்டான், எல்லாத்தையும் பாத்துக்கோ. நீ நிம்மதியா தூங்கு. ஏங்க என்னாச்சு? ஏன் உங்க பொண்ணு இப்படி அழுகுது? நம்ம தேன்மொழி காலேஜ்ல படிக்கிறது குமாரு, ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாஸ்தி. ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்க, பொம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்க. ராத்திரி லேட்டா வரும், பார்ட்டி டிஸ்கோன்னு போகும். சரி, இந்த காலத்து பசங்கன்னு நானும் எதையும் கண்டுக்கிறது இல்லை. முந்தானா ராத்திரி ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு போச்சு. எங்கேயோ மகாபலிபுரம் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்குதுங்க. இது அங்கேயே மயங்கி விழுந்துருச்சு. அப்ப அங்க இருந்த பசங்க மூணு பேர் இத தனியா ஒரு ரூமுக்கு தூக்கிட்டு போய் மாத்தி மாத்தி நாசம் பண்ணிட்டானுங்க குமாரு. ஐயா தலைவா, எனக்கு புரியுது. இல்ல குமாரு, அது கூட பரவாயில்ல. அந்த கொடுமை பத்தாதுன்னு அந்த வீடியோ வேற எடுத்துட்டானுங்க. இப்ப என்னடா, உங்க அப்பன் கிட்ட போய் 2 கோடி வாங்கிட்டு வா, இல்லைன்னா வீடியோ வெளியில் விட்டுருவாங்கிறான். எனக்கு பணம் பிரச்சனை இல்லை குமார், பணத்தை வாங்கிட்டு ஏதாவது விளையாட்டானுங்கன்னா நான் யாரை போய் உதவின்னு கேட்பேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போலீஸும் தெரியும், ஆளுங்கட்சி மந்திரிங்க கூட சிநேகிதன் தான். ஆனால் உதவின்னு போனால் என் பொண்ணு பேர் ஊர் முழுக்க நாரி போயிடுவேன். நாளை பின்ன அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண வேணாம். ஹலோ, கொஞ்சம் நவுறீங்களா? கார் எடுக்கணும். உங்க வீட்ல எல்லாம் தேட மாட்டாங்களா? இந்நேரத்துக்கு இப்படி திரியுறீங்க? வாட்? ஏய், என்ன? மா, தமிழ் பொண்ணுங்களா, கொஞ்சம் கிளம்புறீங்களா? நாங்க அண்ணன்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏய் லுக், சரி, கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணியிருப்ப, ஊத்திலாம் கொடுத்து. எனக்கு புரியுது. ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ். சாமி, யூ கோ வெயிட் தர், ஐ வில் கம். கம் சூன். என்ன? ஆ, வீடியோ வாங்க வந்துக்கிறோம். ஆ, புரியல. தேன்மொழி வீடியோ. நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் விளாண்டிங்களா? பணம் டேய் காட்ரா. ஆ, தேன் வரல? ஆ, தேன்மொழி. ஆ, வருவாங்க. பணத்தை பார்த்துட்டல்ல, கேஸ்ட்டை கொடு. என்ன முட்டாள் நினச்சியா? கேஸ்ட்டை காமிச்சா அடிச்சு பிடுங்க மாட்டா? பணத்தை கொடுத்துட்டு போ, கேசட் காலில் வீட்டுக்கு வரும். செல்வம், இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். லைட்டா சவுண்ட் விடுறான் பாரு.
தூக்கிட்டீங்களே போடு. கேஸ்டங்க எங்க அப்பா யாரும் தெரியுமா இருக்கு? அவர் கிளியூர் ஆஸ்கல் செல்வம். பரவாயில்ல, தேங்க்ஸ் பா. தூக்கிட்டு கீழே போனா கேசட் எங்க? என்ன தலைவா, இன்னும் தூங்கலையா? நம்ம மட்டும் ஒரு வேலை குத்தா நிம்மதியா தூங்க வேண்டியதானே. இந்தாங்க இது ஒண்ணுதான், வேற காப்பி எல்லாம் கிடையாது. உங்க பணம் குமார், நீ மட்டும் இல்லைன்னா நாயத்துக்கு உன் போட்டோவை நடுகாலில் மாட்டி தேன்மொழி தினம் விழுந்து கும்பிடணும். எனக்கு நிம்மதியா இருக்குப்பா, நிம்மதியா இருக்கு. ஏன் குமார், இவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணும் கூடவா குடிக்கும்? குடிச்சுக்குதே, இவளுங்களே இடம் குத்துருவாளுங்க, அப்புறம் அவனுங்களும் குச்சிக்கிறானுங்க. பாவம் வெறியேறிச்சு கொல்லான்ட்டானுங்க. இதில் யாரை குத்தம் சொல்கிறது சொல்லு. எல்லாத்துலேயும் ஆம்பளையும் கூட போட்டி போட்டால் ஆகுமா? அதான் கேஸ்ட்டை குத்துட்டானே, அவனை விட்டுலாமா? எங்கள் அப்பனை போச்சோமே, இப்போ அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. ராஜி, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு போ. குமாரே, இப்படியே புதைச்சி புதைச்சி சின்ன சுடுகாடே பண்ண போகிற நீ. ஆமாம் ஆமாம், நிறையா கொலை பண்ணிக்கிறேன், ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இந்த முத கொலை ஒருத்தன் பண்ணுறான் பாருங்க, அங்கே தான் மாட்டான். அந்த கத்தி எடுத்து அப்படியே உடம்புல சரக்குன்னு சொல்லி அப்படியே உருவி ரத்தம் பார்க்கும்போது அப்படின்னு ஒரு திமிரு, அப்படியே ரெண்டு கொம்பு மொழிகும். எனக்கு மொழிச்சுதே, அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டே போலாம், ஒன்றும் தெரியாது. அப்படின்னு ஒரு போதை, தேச போதை, போதை ஏற ஏற அப்படியே சாஞ்சிட வேண்டியதுதான். நாம் நினைக்கிறதான் நியாயம், நாம் தான் கடவுள். வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க, கடைசியாக எனக்கும் சாவு வந்துடுச்சு. வணக்கம் போலீஸ்கார், எப்படி இங்கே வா, தொங்கட போறீங்களா? பிரபல ரவுடி ஜெயிலில் தூக்கு மாட்டி தற்கொலை. ஆளுங்க செம்ச்சு தயத்துருங்க செம்ச்சுதா. சரி வெளியே வா, சுட போறீங்களா? தப்பி ஓட முயன்ற குமார் சுட்டு கொலை. சொன்னா நம்ப மாட்டீங்க, வேணி மணி எங்கள் அப்பா அப்புறம் நான் கொன்னவங்க எல்லாம் என் கண்ணில் தேடுறாங்க. இதோ என்ன வெளில கொண்டு போறீங்க? ஆ, கடலில் போட போறீங்களா? எங்கள் அம்மா போட்டா மாதிரி. சரி சரி, எனக்கு ஓகே, எங்கள் அம்மா போட்ட இடத்துலயே போடுங்க. யாருக்கு தெரியும் எங்கள் அம்மா இன்னும் அங்கே இருக்கோ என்னவோ. இது நமக்கெல்லாம் ஒரு சோதனை காலம். நமது அன்பு தம்பி, எனது தளபதி, தன்மான சிங்கம், மக்கள் தொண்டன் மூர்த்தியை வெட்டி சாய்த்து விட்டார்கள். இந்த படுபாதக செயலை செய்தது யார் என்று உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். அந்த தீய சக்தியை வேரோடு அழிக்கும் வரை நமக்கெல்லாம் ஓய்வில்லை. நமது கட்சியின் தூணை சாய்த்து விட்டார்கள். ஆனாலும் என் கட்சியின் கண்மணிகளே, என் தொண்டர் படையே, நாம் துவண்டு போக தேவையில்லை. ஏனென்றால் நமக்கெல்லாம் தூணுக்கு தூணாக, தொண்டனுக்கு தொண்டனாக, தளபதிக்கு தளபதியாக நமது கட்சியை பலப்படுத்த இதோ வந்திருக்கிறார் கொக்கி குமார். தலைவா, வா வா வா. எங்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காய் இருந்து வரும் தன்மான சிங்கமே, எங்கள் தலைவா, எங்கள் தலைவா,
தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம்.